ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு வீக்கே தமிழ் ஃபேமிலி. இன்றைக்கி வந்து எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, பீஸ்டோட செகண்ட் சிங்கிள் வந்து 7 மணிக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க கரெக்டாக சன் பிக்சர்ஸில். உண்மையை சொல்லணும் அப்படின்னா அது வேறு லெவலில் தாங்க இருந்துச்சு. இப்போ இது ரிலீஸ் பண்ண அனிருத்தோட பாட்டு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலே பிரச்சனை வந்து நிறையாவே வரும். இந்த பாட்டு வந்துருச்சு, இந்த பாட்டை வந்து அனிருத் காப்பி அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியும் வந்திருக்கு. அது சில பேர் ஃபேன்ஸ் மத்தியிலேயே சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த இது அரபிக்கத்தோட லைட் ட்ராக் வந்து கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது சூர்யா நடித்த படத்தில் கூட இந்த பாட்டு ஒன்று வந்திருக்காது. என்ன படம் அப்படின்னா, பீலா 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 விடாது, அந்த சாங்கோடைய அந்த இது இருக்குது, அதுவும் வந்து இதில் கொஞ்சம் மிக்ஸ் ஆன மாதிரி தான் இருக்குது ட்ராக்கு அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு மோசம் போஸ்டர் மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஃபஸ்ட்டு பிக்சரு. இப்போ விஜய் வந்து ட்ரம்ஸ் அடிக்கிற மாதிரி ஒரு கோவா ஸ்டைலில் இருந்துச்சு அந்த பிக்சரை பார்த்த உடனே. கேஷுவல் ட்ரெஸ்ட்டு அதெல்லாம் போட்டு தான் இருந்தார், கோவா ஸ்டைலில் இருந்துச்சு பிக்சரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டோட அரபிக் குத்து அந்த சாங் வந்து எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அது இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது, இப்போ 200 மில்லியன் வியூஸில் இன்றைக்கு வரைக்கும் போயிட்டுருக்கு, அது இன்னும் போகுது அப்படின்னு சொல்லிகிட்ருக்குறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பாட்டோட அது இந்த பாட்டும் அது மிஞ்சுமா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஏன்னா இதோட ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியே அந்த பாட்டு வந்து அது வரைக்கும் போனதில்லை. ஆனால் அதோட அரபிக்கத்தோட ப்ரோமோ ரிலீஸ் பண்ணி எல்லா பாட்டும் அடுத்து தூக்கிட்டு வந்துருச்சு. 5 நார்த் இதுலேயே 5 பாட்டு தான் 5 இடத்துல இருந்ததில் இதை வந்து 5 இடத்துலையும் ஃபஸ்ட் இருந்துச்சு. அடுத்த நாள் பார்த்தா ரிலீஸ் பண்ண ஒரு 10-20 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இடத்துக்கே வந்துருச்சு. 3வது இடத்துலையோ 2வது இடத்துலையோ இருந்தது. அப்போ வந்து அதுக்கு மேலே அவ்வளோதான் நிற்காது அப்படிங்கிற மாதிரிலாம் தலை ஃபேன் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது அடுத்து தூக்கிட்டு வந்துருச்சு. நீங்கள் என்னடா சொல்கிறது, நாங்கள் தூக்குறோம்டா எங்கள் தளபதி அப்படிங்கிற மாதிரி தான் வந்துச்சு. ஆனால் இப்போ இந்த ஒரு சிங்கிள் டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த செகண்ட் சிங்கிளோட ப்ரோமோ அனிருத் வந்து மியூசிக்கு, அதில் சிறப்பான தரமான விஷயம் என்ன அப்படின்னா, அது தளபதி பாடின பாட்டுங்க. எல்லா படத்துலேயும் ஒரு பாட்டு தளபதி பாடிட்டுருக்காரு, இப்போ ரீசெண்டாக வர்றது இல்லை. ஆனால் தளபதி அந்த வாய்ஸ் ரொம்ப க்யூட்டாக இருக்குது, கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கான்னு சொல்லிடலாம். அந்த ட்ரெஸ்ஸு ஸ்டைல் பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்குங்க. கொளுத்து இதுன்னு தான் சொல்லணும். இப்போ பீச் ட்ரெஸ் வந்து சேல்ஸில் வந்துட்டுருக்கு, அது இப்போ ட்ரெண்டிங்கில் தான் போயிட்டுருக்கு. அவருடைய போர் ஸ்டைலும் அப்படியே வேறு லெவலில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்க சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூஸு. பாட்டோட இது ஜாலியோ ஜிம்கானா அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிட்ருக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இது செகண்ட் சிங்கிள் வந்து 19th மார்ச்சில் வந்து இந்த சாங்கை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து எப்படியோ டைம் வந்து இன்னும் சொல்லலை. நான் சம்திங் 7 o'clockக்கு மேலே வரக்கும் வாய்ப்பு இருக்குது. மியூசிக்கல்னு பார்த்தீங்கன்னா அனிருத்து தான். இது பாடினது விஜய்னே உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். வேறு லெவலில் இருக்காங்க விஜய். எல்லாருமே வேறு லெவல் அந்த ட்ரெஸ்ஸோட இதெல்லாம் ரொம்ப இதாக இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க விஜயோட எஃப்டிஎஸ்எஸ்க்கு. படம் வந்து உண்மையாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ மோசம் போஸ்டரு அவர் கன்று வச்சுட்டு இருக்க மாதிரிலாம் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது வந்து உண்மையாக நல்லா இருந்துச்சு. இந்த பாட்டோட இது காப்பி அப்படி அப்படின்னு சொல்லி அப்படி இந்த ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது பாட்டை ரிலீஸ் பண்ணால் தான் தெரியும் இது எப்படி அரபி குத்துக்கு முன்னால் வருமா பின்னால் வருமா, இல்லை நார்த்திலே 5வது இடத்துல ஒரு 3வது இடமோ 2வது இடமோ பிடிக்குமா அப்படிங்கிறது சொல்ல முடியும். இந்த பாட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். என்னை கேட்டால் ரொம்ப நல்லா அந்த வீடியோ வந்து ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. அந்த ட்ரம்ஸ் அடிக்கிற மாதிரி நெல்சனு அனிருத் விஜய் வந்து ஒரு சீலம் ஒரு அந்த ப்ரோமோலாம் மைக்கெட்டில் பாடுற மாதிரியே காமிச்சிருப்பாங்க. அது உண்மையாலுமே நல்லாவே இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் கேஷுவலாக ஒரு இருக்கிறதான் ரொம்ப ரொம்ப ஃபேன்ஸ் வந்து ரொம்பவுமே பார்க்குறாங்க ரொம்பவே. அது வந்து ஏப்ரலில் ரிலீஸ் ஆக கண்டிப்பாக ஏப்ரல் டேட் என்ன அப்படிங்கிறது சாங் ரிலீஸ் ஆகாமல் சொல்லிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்னங்கிறத வந்தோடனே தெரிஞ்சிடும், அப்போ பார்த்துருவோம். இது பீஸ்ட்டுக்காக நான் ரொம்பவுமே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வந்தோடனே பீஸ்ட்டோட ரிவ்யூ கண்டிப்பாக நம்ம சேனலில் போடுறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்டு ஏதாவது வீடியோ அடுத்த வீடியோ என்னென்ன வீடியோ வேணுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா
விஜயோட ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் நிறைய லீக் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாம் கொஞ்சம் லீக் பண்ணிட்டு இருந்ததுனால நெல்சனுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது, ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால் அதை கொஞ்சம் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பேட்டி கொடுத்துட்டு இருந்தார். அதெல்லாம் கொஞ்சம் ஏன்னா ஷூட்டிங் பாட்டில் ரசிகர்கள் வீடியோ எடுத்து லீக் பண்ணிடுறாங்க, அதனால் அவர் ப்ரொடியூசர்லாம் கொஞ்சம் அது இருக்கா, அது கொஞ்சம் நம்ம பேச வேண்டாம், இங்கே பேசுகிறது கரெக்டாக இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த செகண்ட் சிங்கிளுக்காக ஃபுல் சாங்க்காக நான் வெயிட்டிங்கில் இருக்கேங்க. அது வந்துச்சு அப்படின்னா ஃபுல் ரிவ்யூ பீஸ்ட் எப்போ வந்துடும், எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். அதனால் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ கைஸ்.